वेलकम टू माय यूट्यूब चैनल नंद्री आर्ट एंड क्राफ्ट नम्म போன வீடியோல சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் போத் வந்து இந்த மாதிரி ஜரி த்ரெட் அப்புறம் வந்து silk threadல எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் நம்ம இந்த வீடியோல சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச்ல எப்படி நடுவுல பீட்ஸ் ஆட் பண்ணி போடுறதுன்னு பார்க்க போறோம் இதோட மேக்கிங் வீடியோ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஒரே பிகினர்ஸ் கிட்டா வந்து அவேலபிளா இருக்கு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இன்क्लूडेड கம்ப்ளீட் செட் தான் அவேலபிளா இருக்கு இது நீங்க பர்சேஸ் பண்ணனும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் ஆட் பண்ணிருக்கேன் நீங்க அதிலிருந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம மேல பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் போட்டோம் இல்லையா அதுக்கு கீழேயே வந்து ரெண்டு லைன் வந்து டிரா பண்ணிக்கலாம் இந்த இடத்துல தான் நம்ம பீட்ஸ் வச்சு பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் வந்து போட போறோம் இப்போ இந்த மாதிரி ரெண்டு லைன் போடு ரெண்டு லைன் வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 1 இன்ச் கேப் விட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டியூலிப் பிராண்ட்ல 14 சைஸ் நீடில் தான் எடுத்துர்க்கேன் சின்ன பீட் ஆன்டிக் பீட்லயே வந்து ஸ்மால் சைஸ் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய பீட் யூஸ் பண்ணா இதுக்கு நல்லா இருக்காது அதனால ரொம்ப சின்ன சைஸ் பீட் வந்து நான் எடுத்துர்க்கேன் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஜரி த்ரெட்ல வந்து வர்க் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து நான் கோல்டன் கலர் ஜரி த்ரெட் எடுத்துர்க்கேன் கீழ இருந்து எடுத்துட்டு மேலே ஒரு பஞ்ச் பண்ணி அந்த த்ரெட் அப்படியே கீழ இழுக்கணும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்டது வந்து கீழ லாக் ஆயிக்கும் இப்போ திருப்பி இன்னொரு செயின் வந்து எடுத்துறலாம் இப்போ இந்த செயின்ல தான் வந்து நம்ம பீட்ஸ் ஆட் பண்ண போறோம் இந்த மாதிரி நீடில்ல குத்தி மிடில் finger இல்லனா செகண்ட் fingerல வந்து புடிச்சுக்கோங்க புடிச்சிட்டு எங்க பீட் எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு பஞ்ச் பண்ணி த்ரெட் வெளிய இழுக்கணும் இப்போ அப்படியே இந்த த்ரெட் மேல கொண்டு போயிரலாம் மேல கொண்டு போயிட்டு அங்க எடுக்கிற த்ரெட் வந்து அப்படியே கீழ புல் பண்ணோம்னா நம்ம கீழ எடுத்த த்ரெட் வந்து கீழேயே வந்து லாக் ஆயிக்கும் இப்ப திருப்பி வந்து பீட்ஸ் ஆட் பண்றேன் நான் வந்து இந்த இடத்துல வந்து ஆன்டிக்ல வரக்கூடிய ஸ்மால் சைஸ் பீட் வந்து ஆட் பண்ணிருக்கேன் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா பழகுனதுக்கு அப்புறம் நீங்க இந்த இடத்துல ரெண்டு சீட் பீட் இல்லனா ஒரு சீட் பீட் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது நாம அடுத்த இடத்துல வர வீடியோஸ்ல இந்த சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் வந்து எப்படி லீஃப்ல அப்ளை பண்றது நான் உங்களுக்கு காட்றேன் இப்போ இந்த மாதிரி ஜரி த்ரெட்லயே வந்து மேல நாட் போட்டு கீழ அப்படியே இழுக்கணும் இப்போ நாம இழுக்கறப்ப கீழ நாம புடிச்சிருக்கோம் இல்லையா த்ரெட் அத வந்து டைட்டா புடிச்சிட்டு நம்ம நீடில்ல இருக்கிற த்ரெட்டை மட்டும் கீழ புல் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கீழ போட்ட செயின் வந்து கீழேயே வந்து லாக் ஆயிக்கும் இப்போ நான் கீழ ஒரு செயின் எடுக்கறேன் மேல இருக்கிற செயினை கீழ த்ரெட்டை டைட்டா புடிச்சிட்டு அப்படியே இழுத்தோம்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லயே வந்து அது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிக்கும் நம்ம ஒண்ணுமே பண்ணவேண்டாம் இது வந்து கம்ப்ளீட்டா பிராக்டீஸ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நம்ம லீஃப்ல ஃப்ளார்ல இந்த மாதிரி ஸ்டிட்ச் போடுறப்ப ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஒரு ஹெவி ப்лауஸ் வந்து டிசைன் பண்றீங்க அப்படினா இந்த மாதிரி ஸ்டிட்சஸ் எல்லாம் போட்டு தான் வந்து நம்ம ஃப்ளார் ஷேப் லீஃப் ஷேப் எல்லாம் வந்து ஃபில்லிங் பண்ண முடியும் கம்ப்ளீட்டா வந்து ஒரு ப்лауஸ்ல ஃபுல் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி ஜரி வர்க் மட்டுமே பண்ணிட்டு இருக்க முடியாது சில சில இந்த மாதிரி த்ரெட் வர்க்கும் வரும் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸோடு தான் வரும் எல்லா ஸ்டிச்சுமே ஈஸி தான் செயின் ஸ்டிச் மட்டும் கம்ப்ளீட்டாக போட்டு பழகிட்டீங்கன்னா இந்த ஸ்டிச் எல்லாமே வந்து ஈஸியாக போட்டு பழகிக்கலாம் நம்ம இந்த மாதிரி த்ரெட்டை மேலே கொடுத்துட்டு அது அப்படியே கீழே வந்து லாக் ஆகுது இல்லையா இந்த டெக்னிக் பேர் தான் வந்து பட்டன் ஹோல்னு சொல்கிறாங்க நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் சர்க்குலர் பட்டன் ஹோல் டபுள் பட்டன் ஹோல் இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணி பழகலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எண்ட் நாட் வந்து சொல்லி கொடுத்தேன் அந்த எண்ட் நாட்டை தான் இப்போ பிகினர்ஸ்க்காக நான் ரெண்டு கையிலையும் பிடிச்சி உங்களுக்கு போட்டு காட்டிட்டு இருக்கேன் இப்போ இதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம சில்க் த்ரெட்ல ஒர்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நம்ம ஜரி த்ரெட்ல ஒர்க் பண்றதை விட இந்த பட்டன் ஹோல் வந்து சில்க் த்ரெட்ல ரொம்பவே ஈஸியா வரும் இப்போ இதே மாதிரி ரெண்டு கலர்ல தான் வந்து நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் இப்போ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பஞ்ச் பண்ணி அந்த த்ரெட்டை வந்து மேலே புல் பண்ணிக்கலாம் மேலே புல் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா மேலே குத்திட்டு அங்க இருக்கிறத அப்படியே கீழே இழுத்துட்டு வரணும் இப்போ ஒரு பஞ்ச் பண்ணிட்டு த்ரெட்டை மேலே இழுத்தரலாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்ப நம்ம ரெண்டு த்ரெட்டையுமே தான் மேலே புல் பண்ணணும் எங்கேயுமே வந்து ஒரு த்ரெட்டை விட்டுறக்கூடாது நம்ம சில் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் ஆரி ஒர்க்கில் ரெண்டு அதாவது ரெண்டு த்ரெட்டாக தான் வந்து ஒர்க் பண்ணுவோம் எந்த இடத்துலையுமே வந்து சிங்கிள் த்ரெட்டை வந்து நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம் இப்போ மேலே புல் பண்ணிட்டு மேலே கொண்டு போய் பஞ்ச் பண்ணிடலாம் இப்போ திருப்பி அந்த த்ரெட்டை வந்து அப்படியே கீழே இழுக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் போட்டது லாக் ஆயிடுச்சு இல்லையா அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஆனால் இது பண்ணுறப்ப நீங்கள் செக் பண்ண வேண்டியது ரெண்டு சில்க் த்ரெட்டுமே வருதான்னு மட்டும்தான் செக் பண்ணிக்கணும் நம்ம ரெண்டு த்ரெட்டே ஒர்க் பண்ண தெரிஞ்சதுன்னா இது ரொம்பவே ஈஸி பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே அதே மாதிரி வந்து கண்டினியூ பண்ணணும்
நம்ம பீட்ஸ் ஆட் பண்றப்ப ரொம்ப முக்கியம் வந்து நம்ம எந்த ஃபிங்கர்ல பீட்ஸ் தள்ளி விடுறோம் எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது தான் இப்ப கீழே புல் பண்ணி வந்து லாக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான ஸ்டிச்சஸ்ல வந்து நம்ம எண்ட் நாட் போடுறது வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்ப வந்து நான் கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதனால கீழ வர இடத்துல தான் நம்ம வந்து எண்ட் நாட் வந்து போட முடியும் இப்ப நான் உங்களுக்கு ஃபாஸ்டா வந்து இத வர்க் பண்ணி காட்டுறேன் அதே மாதிரி பீட்ஸ் ஆட் பண்றப்பவும் சிங்கிள் த்ரெட்ல இந்த மாதிரி ஆட் பண்ண கூடாது ரெண்டு த்ரெட்லயுமே சேர்த்து தான் வந்து ஆட் பண்ணனும் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் கிட் அவேலபிளா இருக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் ஆட் பண்ணிருக்கேன் நீங்க அந்த ஒரு கிட் வந்து பர்சேஸ் பண்ணீங்கன்னா போதும் அதுல எல்லா மெட்டீரியல்ஸ்மே சிசர் ட்ரேசிங் பேப்பர் இது எல்லாமே வந்து அவேலபிளா இருக்கும் நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம எல்லா டிசைனிங்குமே வந்து பண்ண போறோம் சோ இந்த இடத்துல எண்ட் நாட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிரலாம் அவ்வளவுதான் நம்ம இப்போ வரைக்கும் வீடியோஸ்ல சிங்கிள் பட்டன் ஹோல்ல வச்சு பீட்ஸ் ஆட் பண்றது பேசிக்கான ஸ்டிச்சஸ் எல்லாமே ஒன்னொண்ணா பார்த்துட்டு வரோம் அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நான் இன்னும் கிளியரா வந்து அடுத்தடுத்து அட்வான்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு டீச் பண்றேன் உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து ஆட் பண்ணிருக்கேன் நீங்க அதுல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இது உங்களுக்கு என்ன கமெண்ட் வேணாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் நன்றி